வணக்கம் மக்களே, மகளிருக்கான மாதம் 1000 ரூபாய் திட்டம் இது கட்டாயமில்லை. அமைச்சர் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. அப்படி எதரா கட்டாயம் இல்லைன்னு சொல்றாங்க, அப்படி நம்ம எதை கொண்டு போக தேவையில்லைன்னு சொல்றாரு அமைச்சர் அவர்கள், அப்படின்னு நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை முழுமைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாம இருந்தா ஃபாலோ பண்ணிக்கங்க. கலைஞர் மகளிருக்கான உதவித்தொகை திட்டம், அதாவது மாதம் 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு அப்படிங்கிற திட்டம் பாத்தீங்கன்னா நேற்றிலிருந்தே செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது நேற்றிலிருந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக நேற்று இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அமைச்சர் பெரிய கருப்பன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதிரடியான விளக்கத்தை கொடுத்திருக்கார். அதாவது 19ஆம் தேதி ஒரு ஆலோசனை கூட்டமானது போடப்பட்டிருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் பாத்தீங்கன்னா 3 மாவட்டங்களுக்கு சேர்த்து ஒரு கண்காணிப்பாளர், அது வந்து பெரிய ஒரு அதிகாரியை நியமிக்க போறாங்க. இந்த குறைதீர்ப்பு முகாமிலேயோ அல்லது ரேஷன் கடை உடைகள் வந்து அந்த ஃபார்ம கொண்டு போய் கொடுக்கக்கூடிய இடத்துலயோ வந்து எந்த விதமான குளறுபடிகளும் ஏற்பட்ட கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி 3 மாவட்டங்களுக்கு ஒரு கண்காணிப்பாளரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இதாவது ரேஷன் கார்டு பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்தந்த விண்ணப்பதாரர்களுக்கு அங்க வீடு தேடி அனைத்துமே கொடுக்கப்பட்டு, அதாவது விண்ணப்பங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கே கொடுத்துருவாங்க ரேஷன் கடை ஊழியர்கள். அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த படிவத்தை நீங்கள் ஃபுல் பண்ணி எழுதி பூரா முடிச்சுட்டு எப்போ என்னைக்கு வர சொல்கிறாங்களோ அன்னைக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுத்தா போதும். இந்த விண்ணப்ப படிவத்தை பொறுத்த வரைக்குமே மக்களுக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கு. அதாவது வந்து ஆதார் கார்டு கையில வச்சிருக்கா, ரேஷன் கார்டு கையில வச்சிருக்கா, மொபைல் நம்பர் மொபைல் எல்லாமே கையில வச்சிருக்கா, ஓகே. இந்த மின்கட்டண ரசீது என்னடா இருக்கு, மின்கட்டண ரசீதை இணைக்கணுமா, இல்ல மின்கட்டண நம்ம நம்பர் கேட்டிருக்காங்களே அது வந்து நம்ம அப்பா பேர்ல இருக்கே தாத்தா பேர்ல இருக்குதே அதை என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதையே ஒரு செய்தியாளர் சந்திப்புல அமைச்சர் பெரிய கருப்பன், அதாவது கூட்டுறவுத்துறை அமைச்சர் கோயில் நபர்கிட்ட செய்தியாளர் கேள்வி எழுப்புறாங்க. அது கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மின்கட்டண ரசீது வந்து நீங்க கேட்டிருக்கீங்க, அந்த ரசீது நம்பர் கேட்டிருக்கீங்க, மின்கட்டண ரசீது வந்து அவங்க பேர்ல தான் இருக்கணுமா அல்லது ரசீதை இணைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியானது எழுப்பப்படுது. உடனே நமது அமைச்சர் பெரிய கருப்பன் பாத்தீங்க அப்படின்னா, இந்த முகாம் அதாவது சிறப்பு முகாம் பாத்தீங்க அப்படின்னா வருகின்ற 24ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் முதல் கட்டமாக நடத்தப்படும், 2வது கட்டமாக ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து 2வது கட்ட முகாமானது நடத்தப்படும் அப்படின்னு அறிவிப்பை கொடுக்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா, இந்த மின்கட்டண ரசீது வந்து நாங்க கேட்டிருக்கோம், அதுல வந்து ரசீது ஒரு எண்ணம் மட்டும் எழுதினா போதும், உங்க வீட்டுல சர்வீஸ் நம்பர் இருக்கும் பாத்தீங்களா அந்த வேலை வந்து நம்பர் இருக்கும் அந்த நம்பரை மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா போதும், அதற்கு மேல வந்து மின்கட்டண ரசீது வந்து கட்டாயம் இல்லை அப்படிங்கிற அதிரடியான அறிவிப்பை கொடுக்கிறாங்க. நிறைய மக்கள் இதைத்தான் புலம்பிட்டு இருக்கிறாங்க, மின்கட்டண ரசீது வந்து உங்களுக்கு கட்டாயம் இல்ல, ஒரு பழைய ரசீதை கொண்டு போனீங்கன்னா போதும், அதே போல விண்ணப்ப படிவத்துடன் எந்த ஒரு ஜெராக்ஸ் ஆவணங்களையும் நீங்க இணைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நமது அமைச்சராக இருக்கக்கூடிய பெரிய கருப்பன் அதிரடியான விளக்கத்தை கொடுக்கிறாங்க. அதனால நீங்க எல்லாம் எந்த ஃபுல் பண்ணாலும் கரெக்டான முறையில் சரியா ஃபுல் பண்ணிக்கங்க, ஒரே ஒரு ஃபார்ம் தான் கொடுப்பாங்க, விட்டுறாதீங்க. அப்புறம் மறுபடியும் போய் ஃபார்முக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்டீங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. ஆக மொத்தத்தில் பொறுத்திருந்து பார்க்கலாம், இப்போ அங்கங்க விநியோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விண்ணப்ப படிவத்தை, அநேகம் நாளை தினமே முழுவதும் முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க.